வணக்கம் செல்வகுமாரி நீண்ட கால வானிலை ஆய்வறிக்கை 2023 டிசம்பர் 10 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். நீண்ட கால வானிலை அறிக்கை ஜனவரி இறுதி வரை மழை எப்படி இருக்கும்? வடகிழக்கு பருவமழை இன்றைக்கு தேதி டிசம்பர் 10 தான். பருவமழை இனிமேல் தான் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது குறிப்பாக இதுவரை மழை பெய்யாத மாவட்டங்களுக்கு டிசம்பர் 18 படிப்படியாக மழைப்பொழிவு தீவிரமடையும். டிசம்பர் இறுதி வாரம் 2 நிகழ்வு, ஜனவரி முதல் வாரம் 1 நிகழ்வு, ஜனவரி 2-3 வாரத்தில் 1 நிகழ்வு, ஜனவரி இறுதியில் 1 நிகழ்வு. ஜனவரியில் 3 நிகழ்வுக்கு குறையாமல் இருக்கும். கண்டிப்பாக 100% உறுதியாக ஜனவரியில் 2 வலுவான நிகழ்வு தெரிகிறது. 2 வலுவான நிகழ்வு ஜனவரியில் தெரிகிறது. டிசம்பரில் 18-ம் தேதியிலிருந்து 23-ம் தேதி ஒரு வலுவான நிகழ்வும், 26-ம் தேதியிலிருந்து 31-ம் தேதிக்குள் ஒரு வலுவான நிகழ்வும் இருக்கிறது என்பதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஆகவே இன்னும் வலுவான நிகழ்வு டிசம்பரில் 2, ஜனவரியில் 2 இருக்கிறது. மீதமெல்லாம் சாதாரண நிகழ்வாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கு மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு பகுதி தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இன்றைக்கு இருக்கும். அதே போல் திருப்பூர் தெற்கு, கோயம்புத்தூர் தெற்கு தொடங்கி திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலை பகுதி தொடங்கி அதிலிருந்து தெற்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும். அதாவது திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள் ஒரு சில இடங்கள், மற்றும் அப்படியே தேனி மாவட்ட பகுதி, விருதுநகர் மாவட்ட பகுதி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை தெற்கு, திண்டுக்கலோட தெற்கு ஓரம் இது மழை இருக்கும். இன்றைக்கு பிற பகுதிகளில் ஆங்காங்கே இருக்கும், பரவலாக இருக்காது. தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும், ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும். காரணம் அரபிக்கடலில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு கிழக்கு காற்றை ஈர்க்கிறது, இதனால் வரக்கூடிய இந்த மழைப்பொழிவு. அடுத்தபடியாக ஏன் சார் வடக்கு காற்றை தான் இழுக்குது? வடக்கிலிருந்து காற்று வருது. வடகிழக்கு காற்றில் குளிர் மிகுதியாக இருக்கிற காரணத்தினால அது மழைப்பொழிவிற்கு சாதகம் இல்லை. சிங்கிள் ஒரு காற்று மட்டும்தான் இருக்குது. அது வந்து தரைப்பகுதியோட வெப்பத்தை உயர்த்தும் இடத்துல மழை பெய்யும். அதுதான் வட உள் மாவட்டங்கள்லையும் ஓரிடங்களில் மழை இருக்கும். அது சென்னையில் கூட லேசான மழை இருக்கலாம், லேசான மழை. வட உள் மாவட்டங்களில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஓரிடங்களில் பெய்தது போல அங்கங்கே லேசாக இருக்கலாம். வட உள் மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் இன்றைக்கு மழை, நாளைக்கு மழை, ஓரிடங்களில் இருக்கலாம். வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் பெருசாக இருக்காது. ஆனால் இன்றைக்கு தென் மாவட்டங்களில் புதுக்கோட்டைக்கு தெற்கே, திண்டுக்கலுக்கு தெற்கே இருக்கும். நாளை 11-ம் தேதி தென்கோடி மாவட்டங்கள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்துக்கு தெற்கே உள்ள மாவட்டத்துக்கு மட்டும் நாளைக்கு மழை இருக்கும். 10-11 தேதி முடிந்து போச்சு. அடுத்து 12-ம் தேதியும் 13-ம் தேதியும் அந்த தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள், வட மாவட்டங்களில் ஓரிடங்கள் இருக்கும், அவ்வளோதான். 13-14 என்ன சார் மழை இப்படி பெய்யும்னு சொல்லிவிட்டு இப்படி ஓரிடங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. அடுத்தது தான் வரப்போது மழை. மார்கழி பிறந்ததும் மழை, மார்கழியில் மழை வரப்போகிறது. 14-ம் தேதி அடுத்த நிகழ்வு 14-ம் தேதி உருவாக போகிறது. அதாவது ஏற்கனவே 8-ம் தேதி உருவாகி கிழக்கு நோக்கி, சார் மேற்கு நோக்கி வந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக 14-ம் தேதி டிசம்பர் 14, டிசம்பர் 15, டிசம்பர் 16 இலங்கைக்கு தெற்கு புறம் 14, மன்னார் வளைகுடாவுக்கு தெற்கு புறம் 15, குமரி கடலில் 16-ம் தேதி அமையப்போகுது. இதனால் கிழக்கு காற்று, வடகிழக்கு காற்று தமிழ்நாட்டில் குவிதல் ஏற்படுத்தி டெல்டா மாவட்டங்களில் முதல்ல 14-ம் தேதி மழைப்பொழிவு தொடக்கும், கனமழை பொழிவு இருக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கு 14-ம் தேதி வரைக்கும் நாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும், பொறுத்திருந்தாகணும். ஒரு சில இடங்களில் இன்றைக்கு நாளைக்கு இருந்தாலும் ஒதுக்கினாலும் 14-ம் தேதி தான் அடுத்த மழை என்பதை புரிந்து கொள்ளணும். டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்ல, இப்போ அறிவிக்கப்படாத இந்த புதுக்கோட்டைக்கு தெற்கே தான் இன்றைக்கு மழை எதிர்பார்க்கிறோம், திண்டுக்கலுக்கு தெற்கே தான் எதிர்க்கு, வடக்கே ஓரிடங்களில் தான் எதிர்பார்க்கிறோம், ஓரிடங்களில் ஒரு இரு இடங்களில் தான் எதிர்பார்க்கிறோம். அந்த இடத்திற்கும் வரக்கூடிய 14-ம் தேதி வரைக்கும் பொறுமை காக்கணும். 15-ம் தேதி தான் உள் மாவட்டங்கள், 16-ம் தேதி வரைக்கும் 15-16 மேற்கு மாவட்டங்கள் இருக்கும். ஆக 14-15-16 தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் இருக்கும் மழை. இது வடகடலோரம் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் எட்டி பிடித்து மழைப்பொழிவை கொடுக்கும். காரணம் என்னென்னா சற்று வலுவான நிகழ்வாக இலங்கைக்கு தெற்கு புறம் வந்து, இலங்கைக்கு தெற்கு மலன்னார் வளைகுடாவிற்கு தெற்கு புறம் வந்து குமரி கடலுக்கு வர இருக்கிற காரணத்தினால டெல்டா மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டி உள்ள உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை,
அப்படியே கிருஷ்ணகிரி தர்மபுரி வரைக்கும் 14-15-16 மழை கிடைக்கும். கிருஷ்ணகிரி 15-16 மழை கிடைக்கும். 14 வந்து கிழக்கே இருந்து முன்னேறி உள்ளே வந்து கொண்டிருக்கும். 14 கிருஷ்ணகிரிக்கு மழை கிடைக்கலாம் அல்லது 15-16 கண்டிப்பாக கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு மழை கிடைக்கும். ஓகே, இந்த ரெண்டு நிகழ்வும் அதாவது இந்த 14-15-16 அதாவது இன்றைக்கு தென் மாவட்டங்கள், நாளைக்கு தென்கோடி மாவட்டங்கள், அடுத்தது 14-15-16 ஒட்டுமொத்த தமிழ்நாடு, அதுலேயும் டெல்டாவுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கூடுதலாக இருக்கும், மேற்கு மாவட்டங்களுக்கு கூடுதலாக இருக்கும். இந்த மழையும் உங்களை திருப்திப்படுத்தாது, அதுக்கு தான் வருது அடுத்த நிகழ்வு. ஏன் திருப்திப்படுத்தாதுன்னா, மழை வந்து போதுமான தண்ணி இப்போ கொடுக்கும், 15 நாளைக்கு போதுமான தண்ணி கொடுக்காது. ஒரு மாதத்துக்கு கூட தண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு தேவை ஏரி குளங்கள் நிரம்பணும், அணைகள் நிரம்பணும், அதுக்கு தான் வருது அடுத்த தண்ணி, அடுத்த மழைப்பொழிவு. அதுதான் வரக்கூடியது. 18ஆம் தேதி இலங்கைக்கு கிழக்கு புறமாக வந்து உருவாகி இலங்கையை ஒட்டியே வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக, டெல்டா மாவட்டங்கள்லேயோ அல்லது புதுச்சேரிக்கும் ராமநாதபுரத்துக்கும் இடைப்பட்ட ஏதேனும் ஒரு பகுதி வழியாக உள்ளே நுழைந்து ஒரு மழை தரும் நிகழ்வு, ஒரு மழை தரும் நிகழ்வு. புயல் அல்ல, புயல் அல்ல, மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு இதை சொல்லித்தான் ஆக வேண்டும். அடுத்தவரிடம் சொல்லும் பொழுது புயல் என்ற வார்த்தையை மட்டும் உபயோகப்படுத்திடாதீங்க, மழை தரும் அமைப்பு, மழை வரும் அமைப்பு, மழை தரும் அமைப்பு, புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க, கால் எனக்கு வராமல் பார்த்துக்குங்க. ஆகவே தயவு செய்து அச்சமோ பீதியோ அடைய வேண்டாம். நமக்கு தேவை மழை. மழை வேணும்னா நிகழ்வு வேணும். அது குளங்களை நிரப்பணும்னு கேட்குறீங்க நீங்கள், அப்படின்னா அதுக்கு வந்து நிகழ்வு இருந்தால் தான் குளங்களை நிரப்போம். சும்மா தூரல் மழையோ லேசர மழையோ குளத்தை நிரப்பாது. மழை தரக்கூடிய நிகழ்வாக வரக்கூடிய 18ஆம் தேதி தமிழ்நாட்டின் மத்திய பகுதிகளுக்கு நெருங்கி வந்து 19, 20, 21, 22, 23 தேதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லை, அதனை தொடர்ந்து அடுத்த நிகழ்வு கூட பின்னாடியே வந்து 22, 23, 24 மழைப்பொழிவை கொடுக்கலாம். அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது ஒரே நிகழ்வாக தீவிர நிகழ்வாக மெல்ல நகர்ந்து வந்து மழைப்பொழிவை கொடுக்கலாம். கிறிஸ்துமஸுக்கு முன்பு நல்ல ஒரு வலுவான மழைப்பொழிவை கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களிலிருந்து கேரள எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திண்டுக்கல், கரூர் மாவட்டங்களுக்கும், அதேபோல் திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட எந்த மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி வரைக்கும் எங்கள் மாவட்டத்தின் பெயர் சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர். அனைத்து மாவட்டம் என்றால் அதுக்கு உங்கள் மாவட்டமும் அடங்கும். அனைத்து மாவட்டம் என்றால் அதில் உங்கள் மாவட்டமும் அடங்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பகுதியும் அடங்கும். ஆகையினால் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டேன், இன்றைக்கு நாளைக்கு தென் மாவட்டங்கள் தான். இதுக்கு மேலையும் எனக்கு சார் எங்கள் ஊரில் பயிர்காயுதுன்னு சொல்லி கால் பண்ணாதீங்க. நான் சொன்னது சொன்னால் இன்றைக்கி சொல்லியாச்சுன்னா அடுத்த மழை வந்து 14-15 தான். இன்றைக்கி நாளைக்கு கிடைக்கலன்னா அடுத்து 14-15, 14-15-16 அதில் உங்களுக்கு திருப்தி படுத்தாது. ஆனால் மழை நல்லா பெய்யும், திருப்தி படுத்தாது. திருப்தி படுத்தக்கூடிய மழை 19-23, 24 வரைக்கும் அது முழுமையாக திருப்தி படுத்தும். அதுலேயும் உங்களுடைய குளம் நிரம்பி வழிய விட்டால் அடுத்து வருகிறது மாத இறுதி நிகழ்வு. அது வலுவான நிகழ்வு, அது இதைவிட கூடுதல் வலு. அதுவும் அனைத்து தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும், தென் மாநிலங்களுக்கே மழைப்பொழிவை கொடுக்கும் நிகழ்வாக இருக்கும். இந்த மாதம் டிசம்பர் மாதம் இறுதியில் வரக்கூடியது தென் மாநிலங்களுக்கே மழைப்பொழிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது தமிழ்நாட்டின் கரையோரமாக வரும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் முதல் வாரம், அதுவும் வலுவான நிகழ்வு தான். அதுவும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடியது. ஆகவே சென்னை மக்கள் அச்சப்பட வேண்டாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் உடனடியாக மழைப்பொழிவு கொடுப்பதற்கு இப்பொழுதைக்கு வாய்ப்பில்லை. எல்லா மாவட்டங்களும், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கு மழை இல்லாதவர்களுக்கு அவர்கள் ஏக்கத்தை போக்க, அவர்கள் கஷ்டத்தை போக்க, உங்களுடைய கஷ்டம் என்ன, அதிக மழை வந்து கஷ்டம் கொடுத்துட்ருக்கு. அதனால் அச்சப்பட வேண்டாம். அவர்கள் இவர்களுக்கு கஷ்டம் என்ன கொடுத்துட்டு இருக்குன்னா, மழை இல்லாமல் கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கு. ஆனால் கஷ்டத்தை கொடுக்கலை. அவங்க உடம்புல அவங்களே பல்வேறு கற்பனை செய்து கொண்டு அவங்க உடம்புல அவங்களே கெடுத்துட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், தயவுசெய்து 18ஆம் தேதிக்கு மேலே நிறைய மழை இருக்குது, மார்கழியில் தான் மழை இருக்குது, மார்கழி பிறந்தோன்னே 1ஆம் தேதி என்னாச்சு மழை வரும்னு கேட்டுறாதீங்க. 18ஆம் தேதி தான் மழையே வருது. 18 நெருங்கும், 19 கடக்கும், 20, 21, 22, 23 வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகவே அதுக்கு அடுத்தபடியாக மாத இறுதி அதோட கூடுதல் மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும். சென்னைக்கு பெய்தாலும் அது வடியும் அளவிற்கு அளவான மழைப்பொழிவாக கொடுக்கும். நிகழ்வானது தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். அது கர்நாடக எல்லை வர, இப்போ சென்னைக்கு பெய்யணுன்னா எப்படி சார் கிருஷ்ணகிரிக்கு வரணும்னு அவங்க ஒன்றே கேள்வி கேட்பாங்க. நான் என்ன செய்ய, சென்னை மக்களை பீதிப்படுத்தாமல் வச்சுக்கணும், கிருஷ்ணகிரி மக்களை அப்படியே மழை வரும்னு சொல்லணும். மழை வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. மழை இருக்குது, தயவு செய்து அடுத்தடுத்த நிகழ்வு இருக்குது, தென் மாநிலங்களுக்கே மழை தரும் நிகழ்வு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் உடனே சென்னை மக்கள் நினைவு அச்சப்படுவீங்க. தயவு செய்து வடியக்கூடிய அளவு தான் மழை. கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு தேவை மழை. ஆகவே பெங்களூரு, கர்நாடக பகுதி, எல்லையோர பகுதிகள் வரைக்கும் மழை தேவை. அதனால் மழை இருக்குது. டிசம்பர் இறுதியில் வலுவான நிகழ்வு, ஜனவரி முதல் வாரம் வலுவான நிகழ்வு ஒன்று இருக்குது, ஜனவரி 2ஆவது 3ஆவது வாரத்தில் இடைப்பட்ட பகுதியில்
பொங்கலுக்கு முன்போ அல்லது பொங்கலுக்கு பின்போ ஒரு வழிபாடு நிகழ்வு இருக்கிறது. அடுத்தபடியாக ஜனவரி மாதம் குடியரசு தினத்தை ஒட்டிய நாட்களில் 24-25 தேதிகளில் ஒரு வழிபாடு நிகழ்வு இருக்கு. ஜனவரியில் 3 வழிபாடு நிகழ்வு, நிறைய மழை தரும் நிகழ்வு. அதேபோல் டிசம்பரில் இறுதியில் 2 வலுவான நிகழ்வு, நிறைய மழை பொழிந்தது. அதேபோல் இப்பொழுது 14-ஆம் தேதி ஒரு நிகழ்வு, அது பரவலான மழை பொழிவை தரும் நிகழ்வு என்று இருக்கிறது. மழை நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். தயவுசெய்து பொறுமை காத்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டதை போட்டு குழப்பிக்கொண்டு உங்கள் மனதையும் கெடுத்து, குழந்தைகள் மனதையும் கெடுத்து, குடும்பத்தாரையும் கெடுத்து, இறுதியில் என்னையும் குழப்ப வந்து விடாதீர். தயவுசெய்து உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து பொறுமை காக்க கேட்டுக்கொள்கிறேன். மழை இருக்கிறது, கண்டிப்பாக பொழியும். மார்கழியில் தான் மழை இருக்கிறது, தையிலையும் மழை தொடரும். தை 15-ஆம் தேதி வரைக்கும் கூட மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை தான் திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். பொறுமையுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சென்னை மக்கள் அச்சப்படாமல் இருங்கள். மழையெல்லாம் பெய்யாத தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்னும் இங்கெல்லாம் பெய்யாமல் இருக்கிறதோ அந்த மாவட்டங்களுக்கு பெய்ய போகிறது. அது உங்களுக்கு பாதிக்கும் மழையாக அமையாது என்பதை தான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். மீண்டும் மீண்டும் நன்றி.